கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:29 வசனம். லூக்கா 1:29, Luke 1:29. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இப்ப தேவதூதன் வந்த மாத்திரத்துல அவன் தேவதூதனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது மரியாள் வந்து என்ன பயந்து கலங்கினாங்க, வார்த்தையினால கலங்கினாங்க. ஆனா தேவதூதன் எப்பொழுதுமே வந்து மனிதர்கள் மத்தியில தோன்றினாலே மனிதர்கள் என்ன நினைச்சாங்க, ஐயையோ எனக்கு நியாய தீர்ப்பு வந்துருச்சு, எனக்கு தண்டனை வரப்போகுதுன்னு சொல்லி பயந்ததை தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இதே லூக்கா எழுதும்போது 1:12 பார்க்கிறோம், சகரியா வந்து தேவதூதனை பலிபீடத்துக்கு பக்கத்துல பார்க்கிறாரு. தூபபீடத்து பக்கத்துல பார்த்தபோது சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். என்ன காரணம், பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்கிறோம், தேவதூதன் வந்தாலே அங்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாக போகிறது, தனக்கு தண்டனை கிடைக்க போகிறதோ என்று பயந்தாங்க. ஆனா இங்க மரியாள்கிட்ட அந்த பயம் இல்லை. மரியாள்கிட்ட என்ன பயம் இருக்கு, வார்த்தையினால் வரக்கூடிய ஒரு கலக்கம். ஏன்னா கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்ன வார்த்தையை கேட்ட பொழுது மரியாள் பயந்து போய் இப்ப கலங்கி என்ன நினைக்கிறாங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ. ஏன்னா இப்படி ஒரு வாழ்த்து வருது, நான் நீ கர்த்தரால கிருபை பெற்றவ, கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஏன்னா ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னா ஏதோ ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. ஆண்டவர் அது மாத்திரம் இல்ல, நான் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா ஒரு உன்னதமான பொறுப்பு இருக்கு. அது மாத்திரமல்ல, எனக்கு தேவன்கிட்ட இருந்து ஒரு கிருபை இருக்குன்னா அப்ப அந்த பொறுப்பு மிகவும் ஒரு கடினமான பொறுப்பு. அப்போ இந்த வார்த்தை வந்து என்ன வருது, மரியாளை சிந்திக்க வைக்கிறது. அந்த சிந்திக்கும் போது அந்த மரியாளுக்கு என்ன வருது, ஒரு கலக்கம் வருது. ஆஹா, எல்லா ஸ்திரீகளுக்குள்ளேயும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அப்படின்னா என்னால செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் செய்யணும். அது மாத்திரமல்ல, அந்த மாதிரி என்னால செய்ய முடியாத காரியத்தை செய்வதற்கான தேவனுடைய கிருபையும் என்கிட்ட இருக்கு. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் ஏதோ ஒரு பெரிய நோக்கமா இருக்குமோ, எனக்கு இது என்ன மாதிரியான ஒரு காரியம், என்னை எப்படிப்பட்ட ஒரு காரியத்துல வழி நடத்த போறாரு என்று சொல்லி அந்த வார்த்தையின் நிமித்தம் கலக்கமடையக்கூடியவர்களாய், அந்த வார்த்தை அவர்களை எனக்கு என்ன ஒரு காரியம் இருக்கிறது என்று அவர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு காரியத்துல கொண்டு போய் பார்க்கிறோம், நிறுத்தினதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த நாள்ல இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்னா, நம்ம மரியாளை காட்டிலும் இன்னும் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறோம். என்னன்னே, மரியாளை காட்டில் நம்ம பெரியாளானே, நிச்சயமா நீங்க கவனிங்க. அதாவது இன்றைக்கு நீங்களும் நானும் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறவர்களா இருக்கிறோம், ஆவிக்குரிய முறையில. ஏன்னா எபேசியர் 2:6-7 சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவர் அவரோட கூட நம்மளை உயிரோட எழுப்பி உன்னதங்களிலும் அவரோட கூட உட்காரவும் செய்தார். இன்றைக்கு நம்ம தேவனுடைய வலது பாரிசத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் அங்கு அமரக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறாரு. இப்போ தேவதூதர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்டு நம்ம கலக்கம் அடைய தேவையில்லை. ஏன்னா எபிரேயர் 1:14 கடைசி வசனம், 14 என்ன சொல்லுது, பணிவிடைய ஆவிகள் எல்லாம் என்ன, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளாய் இருக்கிறது. அப்ப என்ன, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ரட்சிப்பை பெறப்போகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவதூதர்கள் இருப்பதனால நம்ம இன்றைக்கு நம்ம நோக்கத்தை குறித்து கலக்கமடை தேவையில்லை. ஆனா அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நம்ம இருக்கிற இடங்கள்ல நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய பணிவிடையின் ஆவிகளாய் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன்,
நம்ம மரியாதை காட்டிலும் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறோம் என நம்ம வாழுகிற காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய பொறுப்பை குறித்து கலக்கமடைய தேவையில்லை. ஏன்னா நம்முடைய பொறுப்பு நம்மளுடைய நோக்கம் மிக பெருசா இருக்கும், அதை நம்மளால செய்ய முடியாது. அதை செய்வதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்ம மூலம் நடப்பித்து அவருடைய நாம மகிமைக்காய் அந்த காரியங்களை நடப்பிப்பாரு. அதனால நமக்கு இன்றைக்கு தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யறவங்களாய் இருக்கிறாங்க. அதனால நாம் தைரியமாய் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல திட நம்பிக்கையில வாழ்வோமா? வல்ல பிதாவே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இதோ பணிவிடையின் ஆவிகளாய் தேவதூதர்கள் எங்களோடு சேர்ந்து உம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதனால எங்களால் கூடாத காரியங்களை இதோ தேவதூதர்களோடு சேர்ந்து எங்களால் நிறைவேற்ற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம் நாமத்தை போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.